Hi friends, welcome to our channel Risa Fashion. இன்னைக்கு வந்து ஜிஆர்டியோட கோல்டு ஸ்கீம் பற்றி தான் பேச போகிறோம். இது வந்து இந்த லாஸ்ட் ஜான்வரி வரைக்கும் 23 லாஸ்ட் ஜான்வரி வரைக்கும் இது வந்து 23 ஃபிப்ரவரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சப்போஸ் நீங்கள் ஜான்வரியிலேயே நீங்கள் சீட்டு போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து உங்களுக்கு வந்து கிராம்ஸ் மட்டும் ஆட் ஆகும். இப்போ ஃபிப்ரவரிலேருந்து நீங்கள் இப்போ வந்து மார்ச் மாதம் இப்போ ஃபிப்ரவரிலேருந்து நீங்கள் சீட்டு போட ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு மட்டும் தான் கிரெடிட் ஆகும், கிராம்ஸ் வந்து ஆட் ஆகாது. நமக்கு வந்து எப்பவுமே கிராம்ஸ் ஆட் ஆகுறத வந்து பெட்டராக நான் நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ தங்கம் வந்து இப்போ 5000 இன்றைக்கி இருக்குன்னா இப்போ அன்றைக்கி போய் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 கிராம் ஆட் ஆகும். ஓகேங்களா? சப்போஸ் நாளைக்கே உங்களுக்கு வந்து 10,000 ஆனாலுமே அந்த 1 கிராம் நீங்கள் அன்றைக்கி தங்கத்தை புக் பண்ணிட்டீங்க. இப்போ அமௌண்ட் ஏற ஆகுறதுனால என்ன பிரச்சனைனா, இப்போ தங்கம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கீங்களோ அவ்வளோ மட்டும்தான் உங்களால் வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். கிராம்ஸ் ஆட் ஆகிறதா பெஸ்ட்டுன்னு நான் பர்சனலாக நினைக்கிறேன். செகண்ட் வந்து இந்த 18% வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க முன்னாடி ஜான்வரி வரைக்கும், இப்போ வந்து 15% மாற்றிட்டாங்க. இப்போ 18%ல இருந்துச்சுன்னா லைக் ஆன்டிக் ஜுவல்லர்ஸு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நல்ல டிசைன்ஸ்லாம் நான் வாங்க முடியும். சப்போஸ் 20 இருந்தால் கூட ஒரு 2% வேஸ்டேஜ் வந்து அந்தளவு அமௌண்ட் வராது நமக்கு. ஸோ அதனால் வந்து 18% வந்து ஓகே தான். ஆனால் இது வந்து இதையுமே குறைச்சிட்டாங்க 15% ஏன்னு தெரியல. தேர்டு வந்து மினிமம் வந்து 500 சொன்னாங்க. இந்த 500 வந்து நிறைய பேர் வந்து சிட்டு போடுவாங்க, காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க அந்த மாதிரி எல்லாமே. ஆனால் இப்போ வந்து 1000 ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறமும் வந்து பிஃபோர் வந்து 1500, 2500 அப்புறம் 10,500 இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இப்போ வந்து ஜஸ்ட் வந்து 2000 இல்லாட்டி 3000, 8000 இந்த மாதிரி ரவுண்டாக 1000 ருபீஸ் லாஸ்ட்டில் வந்து 500 முடியாமல் 1000 ருபீஸ் முடிகிற மாதிரி தான் அவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் கோல்டு ஆட் இன் கிராம்ஸ், கிராம்ஸில் ஆட் ஆகுது தான் நான் பர்சனலாக பெட்டர் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து கிரெடிட் அமௌண்ட்டு இது வந்து நான் ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நானே ஒரு சீட்டு போட்டிருக்கேன் ஜிஆர்டியில், 10,500 ருபீஸ்க்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு நான் காட்டுறேன் ஒரு நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து போன வருஷம் மே மாதமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து 10,500 ருபீஸு. நான் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே கிராம் ரேட் பார்த்தீங்கன்னா 4775 தான் இருந்துச்சு. பட் இன்றைக்கி வந்து 5260 ஆயிருக்கு. அதே மாதிரி கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 4 கிராம்ஸ், 2 கிராம்ஸ் இந்த மாதிரி ஆட் ஆகுதா கிராம்ஸ் ஆட் ஆகுறது. பட் இப்போ புது சீட்டில் வந்து எப்படி புக் இருக்குன்னா இந்த இந்த கிராம்ஸ் வந்து வந்து இந்த பேஜ் வந்து இருக்காது. ஜஸ்ட்டு டேட்டு அமௌண்ட்டு அதுக்கப்புறமா வந்து ஜஸ்ட் டேட் இருக்கும், அன்றைக்கி கோல்டு ரேட் இருக்கும், அமௌண்ட் எவ்வளோ. இப்போ 10,000 இங்கே கிராம்ஸ் ஆட் ஆகுது இல்லைங்களா, இங்கே வந்து 10,000 அப்புறம் வந்து 20,000, 30,000 அந்த மாதிரி ஆட் ஆகும். இப்போ 5,000 கட்டிங்கன்னா 5,000, 10,000 அந்த மாதிரி ஆட் ஆகிட்டு கடைசியில் உங்களுக்கு எந்த அமௌண்ட் வருதோ அதுக்கு மட்டும் தான் நீங்கள் கோல்டு எடுத்துக்க முடியும். இப்போ நான் வந்து 8 மாதம் கட்டியிருக்கேன், கரெக்டாக 17 கிராம் வந்து ஆட் பண்ணி 17 கிராம் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். இந்த 17 கிராமுக்குள்ளே என்ன வருதோ நான் வாங்கிக்கலாம். பட் ஆனால் இப்போ போடுற சீட்டு வந்து அப்படி கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் என்ன அமௌண்ட்டில் கட்டுறீங்களோ அது மட்டும்தான் நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். இது ஏன் இவங்க இப்படி பண்ணாங்கன்னு தெரில. எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது இந்த ஜிஆர்டி இந்த கிராம்ஸ் ஆட் ஆகிறது. நானே வந்து நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன் ஜிஆர்டியில் வந்து சீட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது அமௌண்ட்டில் இதுவாக இல்லை, நான் பர்சனலாக எனக்கு நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டு தான். ஓகே, நான் இனிமே வந்து ஜிஆர்டியில் சீட்டு போடுவான்னு கேட்டால் கண்டிப்பாக போட மாட்டேன். அதே மாதிரி வந்து கிஃப்ட்டுமே வந்து ரொம்ப குறைச்சிட்டாங்க. நம்ம வந்து கோல்டு வந்து கிஃப்ட்டுக்காக போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுலேயுமே வந்து எல்லாமே மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். நானுமே போய் போன மாதம் கட்டும் போது அப்புறமா வந்து இதுதான் அந்த ஓல்டு புக்கு இதில் போட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்களா கோல்டு வந்து நோ வேஸ்டேஜ் அப் டு 18%, டைமண்டுக்கும் அதே மாதிரி தான் அந்த மாதிரி இதில் போட்டிருக்காங்க. அப்புறமா வந்து இதோ இப்போ வந்து மந்த்லி அப்புறம் கோல்டு ரேட்டு வெயிட்டு இது பார்த்திங்கன்னா மந்த்லி எவ்வளோ கட்டுறோம் நம்ம கோல்டு ரேட்டு வெயிட் இந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்சுட்டே வந்தால் இதுதான் நான் சொன்ன இந்த புக்கில் இருக்க மாதிரி பழைய சீட்டு. இப்போ வந்து புது சீட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
இது வந்து புது சீட்டு, நான் போன வாட்டி கட்டும்போது இதை வாங்கிட்டு வந்தேன். இது வந்து மந்த்லி அட்வான்ஸ் எவ்வளோ கட்டுறோம், இந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ சேருதோ அது மட்டும் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா 15% வரைக்கும் தான் கோல்ட் ஜுவல்லரி. நம்ம 15%ல குள்ள வேஸ்டேஜ் இல்லாமல் என்ன வாங்க முடியுமோ அது மாதிரி தான் வாங்க முடியும். 15%ல வந்து கேரளா பேட்டர்ன் கொஞ்சம் நார்மலாக கிடைக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப டிசைனாலாம் எதுவுமே வாங்க முடியாது அது ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும். அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை, சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.